Hi everyone, welcome back to another video. இன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம குக் பண்ணுற பிரியாணிக்கும் அண்ட் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிக்கும் ஒரு சில விஷயங்கள் டிஃபர் ஆகும். அதை நான் வந்து ரெசிபி குக் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுமே ஒரு 5 நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் குக் பண்ண போகிற குவான்டிட்டி வந்து 1 kg சிக்கன் வித் 1 kg ரைஸ். இதுக்கு வந்து நான் ஆனியன் வந்து 400 grams ஆஃப் ஆனியன் எடுத்திருக்கேன். சேம் டொமேட்டோவும் வந்து 400 grams எடுத்துக்க வேண்டியதான். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த கேப்பில் நம்ம ரைஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 kg சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் குக் பண்ணுவாங்க. இப்போ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஆனியன் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 4 tablespoons ஃபுல் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குவான்டிட்டியில் பார்த்தா 100 grams ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணிக்கும் நார்மல் பிரியாணிக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு அது இதுதான். நம்ம வந்து சில்லி பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதாவது காஞ்சி மிளகாயை வந்து நம்ம ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கிரீன் சில்லி சோ இல்லை சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுதான் வந்து யூஸ்வலாக செய்கிற பிரியாணிக்கும் அண்ட் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து இதில் நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அண்ட் புதினா இந்த மாதிரி நம்ம ஆயிலில் ஆட் பண்ணி வதக்கினா பிரியாணி பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன் ஃபார் 1 kg ரைஸ். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸுமே நான் சொன்ன மாதிரி 400 grams ஆஃப் டொமேட்டோ தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoons சால்ட் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக 2 தயிர் பாக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு தயிர் பாக்கெட் வந்து 120 ml இருக்கும். ஸோ 2 பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக ஒரு 10 minutes நம்ம லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். சாஃப்ட் ஆகினதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் டொமேட்டோஸ்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் 3/4 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதாவது வடித்து தான் இதில் நான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 3/4 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 lemon வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரைஸ் வந்து குக் ஆகிறதுக்கு நான் வாட்டர் வந்து நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1 kg ரைஸ்க்கு 3 லிட்டர் வந்து வாட்டர் நம்ம எக்ஸாக்டாக வச்சா போதும். அண்ட் சால்ட் வந்து 1.5 spoon சால்ட் போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம 1 cup ரைஸ்க்கு 1.5 cup நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோம். இதே நம்ம ரைஸ் வந்து வடித்து ஆட் பண்ணுறப்ப அதில் 1/2 அதாவது 3/4 லிட்டர் ஆட் பண்ணால் போதும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம இதுக்கே வந்து சில்லி பவுடரோ கலர் பவுடரோ எதுவுமே ஆட் பண்ணல. அந்த சில்லி பேஸ்ட்டோட கலர் வந்து இந்த அளவுக்கு வந்து அதில் வந்திருக்கு. இப்போ நம்ம வடித்து எடுத்த ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் அண்ட் வாட்டர் வந்து லெவலாக இருக்கணும், பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ரைஸ் வந்து குக் பண்ணப்போ வடித்தோம் இல்லையா, அந்த கஞ்சி வந்து இப்போ நான் இதில் 1 glass மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சோக் பண்ண ரைஸை பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணி 5 minutesல நம்ம அதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் வந்து நம்ம தம் போட்டுடலாம். 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 15-20 minutes வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். பாத்திரம் வந்து உங்களுக்கு அடிகனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து பழைய தோசைக்கல் எதுவும் வைக்க வேணாம், இல்லைனா வந்து நீங்கள் தோசைக்கல் கீழே வச்சுடுங்க. 15 minutes கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரியாணிக்கு வந்து அன்னைக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி அண்ட் சிக்கன் 65 இது ரெண்டுமே நான் செஞ்சுருந்தேன். இந்த ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி கிரீன் சில்லி ஆர் சில்லி பவுடர் இது ரெண்டுமே ஆட் பண்ணாமல் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன்.
Thanks for watching.